முத்தை தருவத்தில் நகையத்தை கிருஷத்தை சரவண முத்தை குருவிட்டு குருவர என போதும். கோவினை பாழக்குலமன கோல குழாங்கள் சொல் கோழி வெள் கொடியோ காவனச்சேன என்னை காப்பாற்ற பொன்னை மேகலை கவர்வானே. தேவின் நத்தலை உன் திருவிடை கழியில் திருக்குறானிலக்கில் நின்ற தூபினற்பீ மாமையில் ஊறும் சுப்பிரமணியந்தானே. எல்லாருக்கும் ஒரு விஷயம், எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது எங்க ஆசிரியர் திரு சிவகண முருகப்பன் ஐயா அவருக்கு மிக தாழ்வுடன் நன்றி சொல்லியிருக்கேன். அவரு தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணாரு, நாங்க பாடணும்னு ஆசைப்பட்டது அவர் தான். இந்த வாய்ப்பு அளித்த அவருக்கு மிக நெஞ்சார்ந்த நன்றி. முக்கியமா நன்றி வாய்ப்பளித்த உங்க ஆசிகள் என்றும் வேண்டும். எப்பயும் உங்களுக்கு இறைவன் கூடவே இருக்கிறாரு. திரு முயற்சி செய்தா போதும், நீங்க தெரியாதவங்க நல்லது வாழ்த்துக்கள். இருங்க நான் வந்து பாருங்க, ஒரு அரை மணி நேரத்தில் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நெஞ்சினை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடியை போற்றி துதிக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் என்னுடைய நண்பர் திரு கென்னடி எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு எழுந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்துணிவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சின்ன சின்ன வேலன் சிங்கார வேலன் அப்படின்னு புதிய ஒரு பாடல் இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை. காவடிக்கு வந்து பொருந்துகிற மாதிரி இங்கே ஒரு 1000 காவடிகிட்ட இருக்குது. காவடி பாட்டு காவடி சிந்தில் அருமையாக பாடினாங்க அந்த குழந்தைங்க, ரொம்ப மகிழ்ச்சி. காவடியிலேருந்தே ஆரம்பிப்போமே நிகழ்ச்சியை, காவடி சிந்திலேருந்து ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன வேலா சிங்கார வேலை அழகாக இங்கே காவடியெல்லாம் அடுக்கியிருக்கு. காவடியை தூக்குறோம், தூக்கிட்டு போகிறோம், நல்லா தோலில் வச்சு ஐயா தூக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா எல்லாரும் தூக்கிட்டு போவாங்க. முன்னாடி பின்னாடி வைப்பாங்களா, மையத்தில் வச்சு கொண்டு போவாங்களா, மையத்தில் வச்சு கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, நடுவால் கொண்டு போவாங்க. காவடி தூக்குமோ தூளோன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. தூளமாக பார்க்க போனால் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். சூக்குமமாக ஒரு விஷயம் அது சொல்லுது, காவடி ஏன் நம்ம கோயில்களில் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கணும் காவடி? நம்மக்கிட்டே ரெண்டு விஷயம் சூக்குமமாக மறைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் வந்துட்டு வந்துட்டு போகும். பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அறம் இருக்கேன் இப்படி வரும், கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்கும் இப்படி ஒரு ஒரே இடத்துல இருக்கும் ஆரம்பம். வாழ்க்கையில் நமக்கு இன்பம் துன்பம் இப்படி வரும், இப்படி வரும், வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குமா? இது யார் கொடுத்தது இந்த இன்ப துன்பத்தை அப்படின்னா, யாருமே கொடுக்கல. அவங்க அவங்க செய்த பாவ புண்ணியம் அப்படியே இன்ப துன்பமாக ஊட்டுகின்றா சிவபெருமா. நீதிப்படி ஊட்டுகின்றார், கால நீதி படி கரெக்டாக ஊட்டுற. அப்படி ஊட்டுறத ஒரே ஒரு இது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதா, அந்த இன்ப துன்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சாஸ்திரம் சொல்லுது. ரெண்டையும் சமமாக பாதிக்கணுமா, அதான் இன்பம் வந்து அதிகமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுட்டு போயிடும், அப்படியே ஆடக்கூடாது. துன்பம் அதிகமாக வந்துருச்சுன்னா தொண்டும் போயிடக்கூடாதான். ரெண்டையும் எப்படி பார்க்கணுமா, எப்படி பார்க்கணுமா, சமமாக பார்க்கணுமா. கோயிலில் இந்த வேணாம், வீட்டில் துணி காய போடுறோம், ஒரு பக்கம் 10 அடி ஒரு பக்கம் 4 அடி வச்சு காய போட்டால், கயிறில் காய போட்டால் என்ன காயுமா, பழம் கிட்டுமா, கிட்டாது. சமமாக இருந்தால் தான் கிட்டும். அதுபோல் இந்த காவடியை தோளில் தூக்கும்போது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, நான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருத ஆரம்பிச்சுட்டேன் சாமி, இனிமேல் என்கிட்ட விளையாடாத, நான் விளையாண்டு தூக்கிட்டு வந்துடுறேன், உங்ககிட்ட செலுத்துறேன், நீயே என்னுடைய இன்ப துன்பத்தை திருப்பி வாங்கிக்கோ. ஊட்டுனர் என்ன பண்ணுற, கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டு அப்படின்ற மாதிரி
நீ எனக்கு ஊத்துங்க, அதை நான் சுமந்துட்டு வந்துட்டேன், ரெண்டையும் இப்போ சமமாக பாவிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன் சாமி, நீ எடுத்துக்கோ சாமி. கொண்டு போய் காவடியை செலுத்துறது என்பது என்னன்னா, நம்மளுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் செலுத்திட்டு, அப்பா சாமி சிவபுண்ணியமாக நான் வந்து உன்னோட திருவடி சேர்ந்துடுறேன் சாமி அப்படின்றதுதான் காவடி தூக்குறதுடைய பொருள். உண்டு ரெண்டு பக்கம் காவடி, தூலமாக பார்க்கும்போது காவடி, சூக்குமாக பார்க்கும்போது இன்ப துன்பத்தை செலுத்துவோம். வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்ம ரெண்டு விஷயம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா எல்லாம் அவனால தான் இவனால தான் அப்படின்னு பக்கத்தால் இருக்கிறவனை என்ன பண்ணுவான், போட்டு காட்டி கோவத்தை பூரா யார் மேலே காட்டுவான், வீட்டிலேயே பார்த்துங்க எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி மேலேயும், மனைவி கணவன் மேலேயும் போடுவாங்க, குழந்தை அம்மா மேலேயும் போடுவாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனால் ரொம்ப பெருசாக நடந்துச்சு வச்சுங்க, வீட்டில் இருக்கவனை போட்டு கொடுக்க மாட்டோம், யாரை போடுவோம், யாரை போட்டு காட்டுவான், பெருமானே இப்படியா என்னை போட்டு வாங்குவேன், எல்லாத்துக்கு காரணம் அவன் தான். ஆனால் ஒன்று மட்டும் யோசிக்க மாட்டான், எல்லாத்துக்கு காரணம் தான் தான் யாருமே யோசிக்கிறது. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கார் ஐயா. அதாவது பயம் இல்லை ஐயா, சைக்கிள் ஓட்ட இங்கே எல்லாருக்கும் நெய்வேலில் தெரியும், தெரியுமா தெரியாதா, அப்படியும் தெரியாதவங்களும் இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படின்னு நம்ம ஐயாவுக்கு எல்லாம் வண்டியே ஓட்ட தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஐயா வச்சுக்கிடுவோம், யாராவது ஒருத்தர் உதாரணம், இது ஓட்டவே தெரியல வண்டி, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஏற்றி விட்றேன், ஏற்றி விட்டு அப்படியே கவலைப்படாது கவலைப்படாதுன்னு ஒரு தள்ளு தள்ளி விட்டு இங்கே நின்றுடுறேன். ஓட்டிட்டு போகிறீங்க இப்போ என்ன நடக்கும், தள்ளி விட்டா என்ன நடக்கும், அவருக்கு ஐயா மனசில் என்ன இருக்கும், தள்ளி விட்டு நான் இங்கேயே நின்றுட்டேன் எப்படி இருக்கும், பயமா இருக்கு. பாருங்க அம்மா ஓடி வந்து பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பையன் வேகமா தள்ளி விட்டா அது சறுக்கலா வேற இருக்கு, இன்னும் எப்படி இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும், பயமா இருக்கும், அப்புறம் எப்படி இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி அப்பாடா நேர்த்து உருவத்தி இறங்கி வந்துடுவோம். அதே மெதுவா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஏறாங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்கும், ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும், பயப்படுவாங்களா, அவன் இன்னி வேகமாக இந்த சறுக்கல்ல அப்படி ஹாயாக போகணும்னு நினைப்பான், நமக்கு சறுக்கல்லாம் பயங்கண்டு போயிடுச்சு. ஆனால் இன்னொருத்தனுக்கு எப்படி இருக்கும், சறுக்கல்ல அப்படியே காலை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு ஜாலியாக போகணும்னு நினைப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருத்தனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, ஒருத்தனுக்கு கவலையாக இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த சைக்கிளை ஓட்ட தெரிஞ்சா மகிழ்ச்சி, சைக்கிளை ஓட்ட தெரியலன்னா கவலை. அதே போல நம்ம கண்ணு காத மூக்க கரெக்டா ஓட்ட தெரிஞ்சா மகிழ்ச்சி, கரெக்டா ஓட்ட தெரியலனா துன்பம். அதான் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போறதுக்கு காசு தேவையில்லையா, இலவசம், ஆனா நரகத்துக்கு போறதுக்கு காசு தேவை. அது என்னங்க, சொர்க்கத்துக்கு இலவசமா போகலான்றீங்க, நரகத்துக்கு காசு தேவைன்றீங்க, நீங்க வேணா போய் பாருங்க, காசு கொடுத்து குழாய் வாங்குவான், அதில் நெருப்பு வைப்பான், பார்த்துருக்கீங்களா, காசு கொடுத்து என்னென்ன செய்யணுமோ அவ்வளவையும் செலவு செஞ்சு எதுக்கு போவான், எல்லாத்துக்கும் எதுக்கு போவான், ஆனால் அன்பை செலுத்துவதற்கு காசு தேவையா, தேவையா, தேவையில்லை. கருணையை காட்டுவதற்கு காசு தேவையா, தேவையில்லை. இப்படி நல்ல காரியம் செய்கிற எதுக்குமே எது தேவையில்லை, காசு தேவையில்லை. ஆகவே என்னென்ன பேரின்பம் போறதுக்கு காசு தேவையில்லை, அன்புதான் தேவை. ஆகவே அதை புரிந்து கொண்டா என்ன நடக்குமா, நம்ம இந்த உடம்பை பயன்படுத்தி எப்படி அன்பை செலுத்துவது கருணையை செலுத்துவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்குமா, நமக்கு எந்த வித துன்பமும் இருக்காது, அது தெரிந்தவர்களுக்கு. ஆக ஆன்மாவின் நோக்கம் என்னவா இருக்கணும்னா ஆன்ம விடுதலை, அதுவேலை இல்லைன்றதெல்லாம் நிரந்தரம் இல்லை, ஒரே ஒரு நிரந்தரம் பெருமான்கிட்ட போய் சேரணும், ஆன்ம விடுதலை தான் நோக்கம். நம்மளுடைய ஆன்மா இறைவனுக்கு சொந்தம், அதை சுத்தமாக வைத்திருந்து இறைவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து விட்டால் போது எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த காவடியில் இன்பவினை துன்பவினை நமக்கு போகிறதுக்காக தான் போகிறோம். மாணிக்க வாசன் ஒன்று சொல்கிறார், இந்த இன்பவினை துன்பவினை போயிட்டுருச்சுன்னா வாழ்க்கையில் வினை இல்லை, நமக்கு பயம் இல்லை. மாணிக்க வாசன் சொல்கிறார், உனக்கில்லாததோ வித்து மேல் விழையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கில்லா திருக்கோல நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. அது என்னங்க,
எப்ப வந்து காட்டினாராம், கழுக்குன்றில் காட்சி கொடுத்தாராம் பெருமான், காட்சி பேரின்பத்தில் கலக்க வச்சாராம். எப்ப கலக்க வச்சாரான்னா, உனக்கு இல்லாததோ வித்துமே விளையாமல் என் வினை ஒத்த பின் வித்துனா வினை, புதுசா எந்த வினையும் சேராம, புதுசா எந்த வினையும் சேராம, ஏற்கனவே இருக்கிற வினைகள் ஒத்தவின், ஏற்கனவே இருக்கின்ற வினைகள் ஒத்தவின், இன்பமும் துன்பமும் சரிசமமா நேர் செய்யப்பட்டு விட்டார். எப்படி நம்மளால நேர் செய்ய முடியுமா அவ்வளவு வினைன்னா? முடியவே முடியாது. அந்த வினைய நீ கொஞ்சம் முயற்சி செய்தா போதுமா, பெருமான் ஓடி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து கீழே வச்சீங்கன்னா 16 ஸ்டெப் எடுத்து ஓடி வருவாராம் பெருமான். சரி, அப்படி வந்து என்ன பண்ணுவாராம், நம்மளுடைய வினையெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவார். தள்ளுபடி பண்ணிட்டா அதுக்காக தானே காவிரி எடுத்துன்னு போறோம், வினையெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் சாமி. தள்ளுபடி பண்ணிட்டாருன்னா என்ன நடக்குமா, கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய், காட்டாதனெல்லாம் காட்டினாய், கேட்காதெல்லாம் கேட்க வைத்தார் அப்படின்வா. கேட்காதெல்லாம் கேட்கறது என்ன, நமச்சிவாயம் வந்துடும், சிவாய நம்ம வந்துடும், திருமுறைகள் இப்போ பாடின குழந்தைங்க பாடின திருமுறைகள்லாம் கேட்காதெல்லாம் கேட்க வைத்தார். இதுதான் பெரிய புண்ணியம், சிவப்புண்ணியம், காணாதெல்லாம் காண வைத்தாய் அப்படின்வார். ஆகவே அடியார் பெருமக்களை வீணை போயிடுச்சுன்னு சொன்னால் பயம் தானாக போயிடும். துன்பம் வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு பெரிய விஷயம் செய்யணுமா, அருணகிரிநாதர் ஒன்று செஞ்சார். துன்பம் வந்துக்கிட்டே இருந்ததான், அக்கா ஒரு உபதேசம் மாதிரி ஒன்று சொன்னார். வரும் நானும் பெண் தானோன்னு டப்புன்னு வாய் முதல்ல எதை பொத்துனாரு, வாயை பொத்திட்டு பேசாமல் சொல்லற சும்மா இருந்தார். நம்ம சொல்லற சும்மா இருக்க முடியுமான்னா இருக்கவே முடியாது. வாயை வச்சுட்டு என்ன சொல்லணுமா, வாயால் முத முதல்ல சொல்ல வேண்டிய சொல் உண்மையை சொல், நன்மையை சொல், அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு நிதானமாய் சொல், ஆழமாக சொல், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியில் பொண்ணு சொல்லணுமா, என்ன சொல்லணுமா, எதுவுமே சொல்லாம சொல்லற சும்மா இருக்கணுமா, அப்படி இருந்துட்டா போதுமா நமக்கு வினையெல்லாம் பைசல் பண்ணிட்டு பேரின்பத்தை காட்டுற வேலையை சிவபெருமான் செய்து விடுவார் அப்படின்னு சொல்றார். இந்த வினைக்கு காரணமா இருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய புத்தி தான் முக்கியமா வினை காரணமாக இருக்கும். மனம் ஒரு இப்போ என்ன இங்கே உட்கார்ந்துக்கிட்டே தப்பு செய்ய வைக்கிறது எதுன்னா நம்ம புத்தி. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று கேட்குறேன், நான் கத்தி வச்சுருக்கவங்கள வீட்டில் கத்திரிக்காய் இருக்கிற கத்தி ஏதோ நான் கத்தி, அது ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கணுமா இல்லை மழுங்கி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நல்ல ஷார்ப்பாக இருக்கணுமா கத்தி இல்லை மழுங்கி இருக்கணுமா? மழுங்கி இருக்கணும். மழுங்கி இருக்கணும்னு சொல்கிற அடியார்கள்லாம் யாரு? ஆ, ஒன்று ஒரே ஒரு கை ஷார்ப்பா அப்படி கூர்மையா இருக்கணும்ன்றவங்களா? இதுக்கு 4 பேர், அதுக்கு 1 மீடியெல்லாம் எதுக்கு வம்பு அப்படின்னு செட்டில் ஆயிட்டீங்க. அதாவது கத்தியினுடைய இயல்பு எப்படி இருக்கணும்னா, அது எப்படி இருக்கணும், ஷார்ப்பா தான் இருக்கணும். அது மழுங்கி இருந்தா அதுக்கு பேர் கத்தி இல்லை குச்சி, அது கத்தி தான் இருக்கும். ஆனா அதை பயன்படுத்துறவன் எப்படி இருக்கணுமா, புத்தியா இருக்கணும். பயன்படுத்துறவன் கோணி கோணியா இருந்தா கையை வெட்டிக்கிட்டு கத்தி மேல குறை சொல்ல முடியுமா? கத்தியினுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கணும். ஆக நம்ம புத்தியும் கத்தி மாதிரி இருக்கணும். புத்தி கத்தி மாதிரி ஷார்ப்பா இருந்ததுன்னா நமக்கு என்ன வராது, இன்பமும் துன்பம் பிரச்சனை வராது. அப்ப புத்திக்குள்ள சிவபெருமான வச்சுட்டா புத்தி எப்படி இருக்கும், ஷார்ப்பா. புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன், என்ன சொல்றோம், புந்தியில் வைத்து அடி போட்டு புத்தியில ஒன்ன வச்சு பெருமானே உன் திருவடியை போற்றுகின்ற என் புத்தி அப்பப்ப போன நக்கிரெல்லாம் வேலை செஞ்சு என்னை மாட்டி விட்டுறாம இருக்க நேரா வேலை செய்யற மாதிரி அருள் புரிப்பா அப்படின்னு சொல்றதுதான் புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்ற. சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு ஒரு ஆயுதம் பயன்படுத்தினார். யாரு யாரு அந்த ஆயுதம் எங்க இருந்து வந்தது, பராசக்தி கிட்ட. பராசக்திக்கு அந்த ஆயுதம் எங்க இருந்து வந்தது, சிவபெருமானிலிருந்து வந்தது. அந்த வேல் எப்படி இருக்குமா, ஆழ்ந்து அகன்று நுண்ணியதா இருக்குமா. வேலுக்கு இன்னொரு பேர் ஒன்று உண்டு, அது என்ன பேரு, வேலுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்லுவோம் சொல்லுங்க, சக்திவேல், வீரவேல், வெற்றிவேல், என்னுடைய பாணி இப்போதான் வர ஞானவேல். ஆக சக்தினாலும் ஞானனாலும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். வெற்றினாலும் ஞானம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும்.
ஆக நீங்க சொன்ன எல்லா பொருளுக்கும் ஒரே பொருள் தான் ஞான வேல். அந்த வேல் என்ன பண்ணுமா, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடு. அது கொலைக்கருவி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு. கொலைக்கருவியை யாராவது வச்சு கும்பிடுவாங்களா? ஆ, கும்பிடுற முன்ன உட்கார்ந்து முருகனே வேளா நின்று கும்பிடுறோம் இல்லை, அது என்னன்னா ஞான வேல். அது கொலை செய்யாது. என்ன செய்யுமா, அப்படியே கிரௌஞ்சக்கரியே ஓங்கி விட்டாராம். கிரௌஞ்சக்கரி மலை என்னாச்சா, உழந்ததான். நம்ம கிட்ட தடை மூன்று விஷயம் இருக்கு. தடை மூன்று தடை இருக்கு இறைவனை அடைவதற்கு, மூன்று விதமான தடை. முதல் தடை மாயை, ரெண்டாவது தடை கண்மம், மூணாவது தடை ஆணவம். இருக்கு. ஆகவே ஒவ்வொரு தடையா தடை பண்ணி அடிச்சிட்டோம்னா இது என்ன ஆயிடும், உயிர். இப்ப தடை இந்த மூணு இல்லாம போயிடும். இல்லாம போயிட்டா இந்த உயிருக்கு பாதுகாப்பு எது, இறைவன் தான். கிரௌஞ்சக்கிரியே வேலை விட்டாரு. விட்ட உடனே என்னாச்சு, பிறந்தது. ஃபர்ஸ்ட் மாயை பிறந்துருச்சு. முத முதல்ல என்ன ஆயிடுச்சு, மாயை இழந்தோம். உயிர் என்னத்தை இழந்தது, மாயை. மறைத்திருந்த மலையை இழந்தது. கண்மை எப்பயுமே ரெண்டு, இன்பம் துன்பம் ரெண்டு. அடுத்த அந்த வேல் யார சம்ஹாரம் பண்ணுச்சு, கஜமாசுரன். அப்புறம் யாரு, சிங்கமாசுரன். மூணு மூணு முகம் ரெண்டு பேரை என்ன பண்ணுச்சு, வதம் செஞ்சுச்சா. ஆக என்ன ஆயிடுச்சு, கண்மம் பிடித்த அவனை பிடித்து கொண்டிருந்த ரெண்டு இன்ப துன்ப வினை என்ன ஆயிடுச்சு, போச்சு. மூன்றாவதாக ஆணவன் நில கொண்டு நிக்கிது. எப்படி நிக்கிதுன்னா, சூரபத்மன் என்னவா மாறி நிக்கிறாரு, என்னவா மாறி நிக்கிறாரு, மரமா, மாமரம். இவர் முருகன் அடிமை, மாமரமா நிக்கிறார். மரமா நிக்கிறவர் மேல எதை ஏவுறாரு, ஞானத்தை ஏவுகின்றார். யாரு, கொள்ளதுக்கு இல்ல, ஞானத்தை ஏவுனா ஞானம் ஆன்மாவில் பதிந்து விட்டால் என்ன போகும், ஆன்மா விட்டு என்ன போகும், எஞ்சி இருக்கிற ஆணவத்தின் கூறாகிய யான் எனது ரெண்டு கண்ணும் போ. யான் எனது என்னுரை மாய்த்து கோதில் அமுது ஆனானே குழாவு தில்லை கண்டேனே. மாணிக்க வாசகர் சொல்வார், கந்தர் அமுதில சொல்றார், எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லார். எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லார். தன்னை இழந்தால் ஒழிய இறைவனை அடைய முடியாது. தன்னை இழத்தல் தான் யான் எனது நீங்குதல். நானும் சொல்லிக்கூடாது, என் பொருள் என்னது அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் அவன் செய்ய, எல்லாம் அவனால் நடக்கிறது. இதைத்தான் இந்த ஞானவேல் போன உன்னையும் ஞானம் பதிஞ்ச உன்னையும் சூரபகவானுக்கு என்ன நடக்குதான், யான் எனது இருபூரா பிறந்த உன்னையும் என்னவா மாறிட்டாரு, என்னவா மாறிட்டாரு, ஒரு பக்கம் சேவலாகவும் ஒரு பக்கம் மயிலாகும். நீ புலந்து தள்ளிட்டே நான் போயிட்டே வரேன்னு போயிட்டாரா, முருக பெருமான என்ன பண்ணாரு, அப்படியே யான் எனது நீங்கிற அந்த ஆன்மாவை அப்படியே என்ன பண்ணிக்கிட்டாரு, மாறி தன்னோடு சேர்த்து கொண்டார். பக்கத்துல சேவலாகவும் மயிலாகவும் கொடியாகவும் வைத்துக் கொண்டார். ஆக சேவற்கொடியாகவும் மயிலையும் அது வச்சுட்டார். ஆகவே யான் எனது நீங்கினா யாரோட போய் சேர்ந்துருவோம், சிவபெருமான். சிவபெருமான சேர்ந்துட்டா இந்த பிறவி நமக்கு கிடையாது. இந்த பிறவி எத்தனை நடவ பிறந்திருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படிலாம் கிடையாதான். அதுவும் அருணகிரிநாதர் சொல்றாரு, ஏழு கடல் மண் எடுத்து ஒன்னு ஒன்னா எண்ணும். ஏறுவாய் கருவாய் தன்னிலே பிறந்து ஏழு கடல் மணலை அளவிடுதல் அதை விட அதிகம் எனது இடற்பிறவி அவதாரமே. அதை விட அதிகமா எனது இடற்பிறவி அவதாரமே அப்படின்னு யாரு சொல்றாரு, அருணகிரிநாதர் சொல்றாரு. அவ்வளவு பிரச்சனையும் அத்தனை கோடி பிறப்பையும் தள்ளுபடி பண்ணி இப்ப போறதுக்கு ஒரு காலம் வந்துருச்சு, அதுதான் யான் எனது நீங்க வேண்டிய நேரம். ஆகவே அந்த வேல், ஞான வேலை நாம பற்றி கொண்டோம் என்றார், ஞானத்தை பற்றி கொண்டோம் என்றார், நமக்கு எது கிடையாது, புதிய வினை வரப்போறதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய வினை போயிடும். ஆகவே வேல் உண்டு, வினை இல்லை. அந்த ஞானத்தை குடித்து கொண்டால், அந்த குறியீடை குடித்து கொண்டால், பெருமானுடைய ஞானத்தை குடித்து கொண்டால் நமக்கு வினை இல்லை. அதாவது அதுக்கு இனிமேல் என்ன செய்யணும், புதுசா என்னமா செய்யணுமா, அந்த போனதெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு என்ன பாதையே தெரியாம ஒரு இடம் இருக்குங்க, அப்படி பாதையே தெரியல அந்த இடத்துக்கு போயே ஆகணும். எங்க பார்த்தாலும் செடி கொடி, என்ன செய்வீங்க,
பாதையே தெரியல, எங்க பார்த்தாலும் செடி கூடி. என்ன செய்வீங்க பூலை பாருங்க, அம்மா பாருங்க எவ்வளவு விவரமா இருக்கிற குச்சி எடுத்துட்டு தட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பகுதியில பூந்துருவேன். அதே மாதிரி கிடைத்த அன்பை வைத்துக் கொண்டு, அன்பை வைத்துக் கொண்டு, கருணையை வைத்துக் கொண்டு, நமக்கு தெரிந்த பெருமானுடைய திருமுறைகளை நமச்சிவாயம் ஓதிக்கொண்டு ஒரு பாதையை துவங்கணும்னா அந்த பாதை உற்பத்தி ஆயிடும். அந்த பாதையிலேயே போனா என்ன ஆயிடும், ஒரு பாதை ரெண்டு பாதை இல்ல. உங்களுக்கு எப்படி அன்பு செலுத்த முடியுமோ அந்த பாதையில போங்க, உங்களுக்கு எப்படி அன்பு செலுத்த முடியுமோ அந்த பாதையில போங்க. 63 நாயன்மாரா அதுதான் சொல்லுது. அவங்க அவங்க அந்த வேலை பற்றி கொண்டு, இவர் வேலை பற்றி கொண்டுன்னு ஞாபகம் வருது. வாரியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்களுக்கு என்ன வேலைங்கன்னாரு. எப்போ பார்த்தாலும் சொற்பொழிவுதானே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை வெட்டி கிடையாதுனாரு. எனக்கு ஒரே ஒரு வேலை தாங்க, வேலை தொழுவதே என் வேலை, வேற எந்த வேலையுமே எனக்கு கிடையாதுனார். அப்படி வேலை தொழுதா என்ன கிடையாது, என்ன கிடையாதான், எந்த வேலை வெட்டியும் கிடையாதான்னா என்ன அர்த்தம்னா பிரச்சனைக்குரிய எந்த வினைகளும் நமக்கு வரவே வராது. வேலை தொழுவதே என் வேலை அப்படின்னாரு. ஆக பிரச்சனையெல்லாம் எதில் வருமானா நிச்சயமாக மனசு, எப்படி மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்கவில்லை. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு நாவிகர் முடி வெட்டுற ஒரு கடைக்கு போய் ஒரு இடத்துல உக்காந்து அங்கே போய் ஒருத்தன் முடி வெட்டிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கடுப்பாச்சு, என்ன சாமியும் இல்லை பூதமும் இல்லை சொன்னான், பேசுவான் அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நல்லா தாடி முடி வச்சு சடையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கடையை கிராஸ் பண்ணிட்டு போனான். பாருல இந்த பாரு கடை முடி, ஆமாம் போகிறான் பாரு, இந்த ஊரில் எவனுமே சரியாக முடி வெட்டுறவன் இல்லை போல இருக்கு, நாவிகனும் இல்லை போல இருக்கு, அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் பாரு. என்னங்க அப்படி சொல்றீங்க, நாங்களே இங்கே இருக்கிறோம் இல்லை, வெட்டுறதுக்கு அவனுக்கு தெரியாம போய்கிட்டு இருக்கான். அதைத்தான் நானும் சொல்றேன், சிவபெருமான் இங்கே தான் ஏன் இருக்கிறாரு, தெரியாமல் இருந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா நான் என்னையா பண்ண முடியும். அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு, சிவபெருமான் இல்லாத இடம் எங்க இருக்கு, அது தெரியாமலே அவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கியா, அவனுக்கு எப்படி வெட்ட தெரியாம போறானோ முடி வெட்ட தெரியாம, அதே மாதிரி இருக்கிறது தெரியாம நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியா. ஆகவே அந்த மனத்தை கட்டுப்படுத்தி சிவபெருமான் இருக்கிறாரு, முருகப்பெருமான் இருக்கிறாரு. முருகப்பெருமான் சிவபெருமான் ஒண்ணுதான், ஒரே ஆற்றல் தான், அவருடைய ஆற்றல் தான் முருகப்பெருமான். ஆற்றல்லாம் எப்படி சொல்றோம்னா, இந்த கும்பாபிஷேகம் நடக்குது பார்த்தீங்க கோயிலில், இந்த அடிப்படையில் முருகப்பெருமான் அவதாரம் தான் கும்பாபிஷேகம். என்ன பண்ணாரு, நெற்றிக்கண்ணை திறந்தாரு, திறந்த உடனே என்ன ஆச்சு, நெருப்புல இருந்து காற்று வழியா அப்படியே ஒரு உயிர் வந்தது, நெற்றில இருந்து எது காற்று வழியா எங்க வந்தது, முருகப்பெருமான் நிலத்துல வந்து எங்க போனா பொதிகையில கொண்டு விழுந்தார். என்ன சரவண பொதிகையில இருந்தார். அம்மா வந்து என்ன பண்ணாங்க, எடுத்து நிலத்தில் வச்சாங்க. இப்படி 5 நிலை ஆகாயத்து வழியாக, நெருப்பு முருகப்பெருமான் நெருப்பில் வந்தார், அப்புறம் என்ன காற்று வழியாக வந்தார், ஆகாயத்து வழியாக வந்தார், சரவண பொய்கையில் இருந்தார். சரவண பொய்கையிலேருந்து அம்மா என்ன பண்ணாங்க, எடுத்து நிலத்தில் வச்சாங்க. இதே முறையை தான் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் எப்படி தான் நேராக இங்கே உட்காந்து என்ன பண்ணுவோம், ஓம குண்டா வளர்ப்போம், அப்படியே நெருப்பை ஏற்றுவோம், ஏற்றிட்டு திருமுறைகளை ஓத ஓத, வேதங்கள் ஓத ஓத, அப்படியே விண்ணில் இருக்கக்கூடிய பெருமானுடைய ஆற்றல்லாம் என்ன ஆகும், ஆகாயத்து வழியா காற்று வழியா எதுக்கு வருது, நெருப்புக்கு வந்துடுது. நெருப்புக்கு வந்தோடனே எங்கே வருது, அப்படியே கடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி குடமாக இருந்தது, பெருமான் அங்கே போய் உள்ளே உட்காந்தவுடனே என்ன மாறிடுது, குடம் கடமாக மாறிவிடுது, நீர்க்குடம் கடமாக மாறிவிடுது. கடத்தை கொண்டு போய் பிம்மத்தில் ஊற்றுவோடனே நிலத்தில் வருது. இப்படித்தான் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை வைத்து நம்ம கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறோம். ஆகவே நம்ம மனசில் என்ன பண்ணணும்னா, பெருமானை ஃபுல்லாக நினச்சி கொண்டோம்னா இந்த மாதிரி பெருமானை இல்லை அது மாதிரி சோகம் அப்படிலாம் நம்ம சொல்லவே மாட்டோம். அப்படி நினைக்கலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு கோழி குஞ்சு என்ன பண்ணுமா, சிக்கிக்கிருமா வலையில் போய், கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ஓடி போய் காப்பாத்துறேன்னு போய் எதுவும் சிக்கிக்கிருமா, அம்மா கோழியும் போய் மாட்டிக்கிறோம், அவங்கிட்ட எதிரிக்கிட்ட போய் மாட்டிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் மாட்டாமல் இருக்கணும்னு சொன்னால் புத்தி சரியாக வேலை செய்யணும். புத்தி சரியாக வேலை செய்யணும்னா என்ன வேலை, கரெக்டாக யார் புத்தியில் வைக்கணும், சிவபெருமான புத்தியில் வைக்கணும். புத்தியில் வச்சுட்டா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரே சூரியன் தான், ஆனால் அத்தனை பொருள்களையும் விளங்க வைக்கிறது, விளங்க வைக்கிறதா இல்லையா, ஒரே சூரியன் தான் அத்தனை பிம்பமாக விளங்கி வைக்கிறது. அதே போல
ஒரே சூரியன் எப்படி இத்தனை பொருள், அதே போல இறைவன் எங்கும் நாலு கடவுள்லாம் இருக்க முடியாது, அஞ்சு கடவுள் ஆறு கடவுள்லாம இருப்பாங்க. கடவுள் என்பவன் எத்தனை பேர் இருப்பான், ஒரே தான் ஒருத்தன் தான் இருப்பான், கடந்து முள்ளுமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான். அவன் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோ, முருகப்பெருமான் வச்சு, பேராயிரம் பரணிவானோரத்தின் பெருமான் எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோ, எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோ, சிவபெருமான். அது மங்களச்சொல், சிவம் என்பது மங்களச்சொல் வச்சு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ஆகவே அந்த சிவபெருமான் ஒரே சூரியன் போல ஒரே கடவுள் தான், பல இடத்துல வியாபித்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கிறான் என்ற உண்மையை நாம் உணரச் செய்யும் புத்தியில சிவபெருமான் இழைத்து விட்டான். பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் நமக்கு ஒன்று சொல்லுது, பக்கத்தாளர் ரெண்டு பேர் இருப்பாங்க. யாரு முருகப்பெருமானுக்கு பக்கத்தாளர் ரெண்டு பேர்? வள்ளி தெய்வான். வள்ளி தெய்வானையை பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு சொல்லும், அதாவது திருமால் இருந்தாராம், அவர் கண்ணில் நீர் வந்ததாம், அதில் ரெண்டு பேர் உற்பத்தி ஆனாங்களாம், அமுதவல்லி சுந்தரவல்லின்னு உற்பத்தி ஆனாங்களாம், அமுதவல்லி வந்து அப்படியே நேராக தேவலோகத்து இந்திரனுக்கு போய் பிறந்தாங்களாம், சுந்தரவல்லி மட்டும் மல்லிமலையில் அப்படியே வந்து திருமால் வந்து மான் உருவம் கொண்டு கந்த புராணத்தில் சொல்கிறாங்க, மா திருமால் வந்து முனிவராகவும் லக்ஷ்மி வந்து மான் உருவாகவும் கொண்டு அப்படியே வந்து பார்க்க அந்த மான் குழிக்குள்ளே இந்த குழந்தை பிறந்ததான், அந்த குழந்தையே நம்பிராஜன் எடுத்து வளர்த்தாரா, இதெல்லாம் வரலாறு. ஆனால் மண்ணில் பிறந்தவர் யார், மண்ணில் பிறந்தவர் யார், வள்ளியா தெய்வயானையா? வள்ளி. தெய்வயானை எதில் பிறந்தாங்க? விண்ணில் பிறந்தார்கள். ரெண்டு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க, விண் மண். ஆக நமக்கு மண்ணில் அருள் வேண்டுமா வேண்டாமா, விண்ணிலே அருள் வேண்டுமா வேண்டாமா? ஆக இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இம்மையில் துணை வேண்டுமா வேண்டாமா? ஆக இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இம்மையில் நமக்கு அருள் செய்வது யாருனா வள்ளி. மறுமை என்று அம்மையில் அருள் செய்வது யாருனா தெய்வயானை. ரெண்டு பேரும் ஆற்றல் தான், உருவம் தான் நம்ம சொல்றோம் வள்ளி தெய்வானை. முருகப்பெருமான் சிவபெருமான்னா இது வந்து ஆற்றல், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று மூன்றாக பிரிக்கிறது, அவ்வளவுதான். ஆற்றலைத்தான் நம்ம உருவப்படுத்தி சொல்றோம். ஆக அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்றாரு, இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. என்ன சொல்றாரு? இக பர சௌபாக்கியம் அருள். அப்ப இங்கே இகத்திலே நமக்கு அருள் பாலிக்கிறது வள்ளி, பரம் என்று சொல்லக்கூடிய விண்ணிலே அருள் பாலிக்கிறது யாரு? தெய்வயானை. அதான் சொல்றாரு, இக பர சௌபாக்கியம் அருள்வாய். ஆகவே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் அருள்பாங்க. இப்போ நம்ம எங்காவது போகிறோம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், போகும்போது என்ன செய்வோம், டிக்கெட்டுக்கு என்ன செய்வோம், டிக்கெட் என்ன செய்வோம், என்ன புக் பண்ணி ரிசர்வ் பண்ணிவிடுவோம். ரிசர்வ் பண்ணலைன்னா என்ன நடக்கும், ரிசர்வ் பண்ணலாம் போக முடியுமா முடியாதா? ஆ போகலாம், கஷ்டமாக இருக்கு, அதுதான் விஷயம். போக முடியாதுன்னு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும், போக மாட்டோம். ஆகவே முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணிட்டா சௌகரியமாக போயிட்டு வரும். அப்படியே உட்காந்துருப்பான், ஏன் டிக்கெட் பாரு, யார் சொல்லணும், அவன் எந்திரிச்சுவான், எந்திரிச்சிருவானா? எந்திரிச்சோன்னு நம்ம சௌகரியமாக லேட்டாக வருவோம், ஆனால் சௌகரியமாக வரும். காரணம் என்ன, ரிசர்வ் பண்ணி. அப்போ ரிசர்வ் பண்ணால் சௌகரியமாக இருக்கலான்றது தெரியுது. அப்போ இறைவன்கிட்ட போகிறதுக்கு அங்கே போய் சௌகரியமாக இருக்கிறதுக்கு நாம் ரிசர்வ் பண்ணணுமா வேண்டாமா? ரிசர்வ் பண்ணணும். ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசாமல் எல்லாமே உன்னால் நடக்குதுப்பா. என்னால் எதுவுமே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்பை செலுத்துகிறேன், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அருளை கொடு, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அருளை கொடு, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கணக்கு எழுது, பார்த்து எழுது. எதை பார்த்து எழுது, சிவபுண்ணியம் பக்கமாக எழுது, பாவபுண்ணியம் பக்கம் எழுதி மாட்டி விட்டுறாரு. ஆகவே இதுதான் என்னன்னா, ரிசர்வ் பண்ணுறதுன்னா என் கடன் பணி செய்தி கிடப்பது. ஆக அந்த ஞான வேலை பற்றி கொண்டு வேலை தொழுது கொண்டு பணி செய்து கொண்டே இருந்தால் நமக்கு வினை வராது. மயில் வந்து பயத்தை வர வைக்கவே வரவை, ஏன்னா அது கிரியாசக்தி. மயில் என்னன்னா அப்படியே செயல்படும். ஆக இறைவன் நமக்கு செயல்பட செயல்பட நமக்கு பயம் வருமானா, வரவே வராது. அப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தர் பாலைவனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், அப்படியே நல்லா தவசி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு சுழல் காற்று வந்துச்சு, சுழல் காற்று வந்தோடனே நில் அப்படின்னார். உடனே என்ன தவசி உட்கார்ந்து சொல்கிறான்னு நின்று போச்சு. எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியுது, போய் அங்கே போய் ஏகப்பட்ட பேருக்கு நோயை பரப்ப போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. நோயை நீ போகக்கூடாது,
என்ன சாமி போகக்கூடாதுன்னு என்னை தடுக்கிறீங்க, இங்கே இறைவன் உத்தரவா, இங்கே போய் நான் நோயை பறக்கணும். அப்படியா, இறைவன் உத்தரவா, அப்போ எத்தனை பேருக்கு நீ நோயை பறக்குவாய்னார். நான் 500 பேருக்கு தான் நோயை பறக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, 500 பேரை தவிர நீ யாருக்குமே நோயை பறக்கக்கூடாது. வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு போகணும். நான் அதே மாதிரி வந்து 10 கழித்து ரிப்போர்ட் பண்ணிச்சு, சாமியில் 500 பேருக்கு தான் நோயை பறக்கணும். நீ வேற 5000 பேர் செத்து போயிட்டதா எனக்கு தகவல் வருது, நீ என்ன 500 பேருன்ற? அதெல்லாம் இல்லை சாமி, நான் பறக்கணும் 500 பேருக்கு தான், மீதி 4500 பயத்திலேயே போயிட்டான் சாமி. ஆக என்ன காரணம், என்ன காரணம், பயம் ஏன் வருதுன்னா, பிடிமானம் இல்லைன்னா பயம் வரும், சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா பயம் வரும், ஓட்ட தெரிஞ்சா பயம் வருமா? அது பெருமானுடைய பற்று கோடு நமக்கிட்ட இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில எதுவுமே. நான் திருமுறையை படிக்கிறேன் ஐயா, நமச்சிவாய மந்திரத்தை சொல்றையா, எப்போதும் திருக்கோயிலுக்கு போறையா, எனக்கு பயமே தேவையில்லையா, நான் ஏயா பயப்படணும்னா வாழ்க்கையில நம்ம பயம் வருமா? ஆகவே மயிலை பற்றி கொள் பயம் இல்லை, வேலை பற்றி கொள் வினையில்லை. ஆக பற்றி கொண்டு இந்த இன்பம் துன்பம் நமக்கு எதுக்கு வருதுன்னு சொன்னால், முதல்ல ஏன் பற்றுறதுக்கு போகிறதுக்கு, ஏன் பற்றுறதுக்கு என்ன, ஒரு இப்போ வீட்டில் வந்து இருட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, என்ன செய்வோம், கண்டுபிடிக்குவோம். என்ன கண்டுபிடிச்சோம், லைட்டை கண்டுபிடிச்சோம். லைட்டை கண்டுபிடிச்சி வீட்டை போக்குறதுக்கு வழியை பார்த்தோம். சரி, நடந்து நடந்து அந்த காலத்தில் போனாங்க, ஐயோ காலெல்லாம் வலிக்குதே, என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, வாகனத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே போல் நானும் உன்னை கண்டுபிடிக்கணும். எப்போ பார்த்தாலும் இன்பமும் துன்பமும் வருது. ஒரு நாள் ஒரு விவசாயி வந்தான், விவசாயிக்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட போய் கோச்சுக்கலாம். விவசாயி, என்ன சாமி நீ மழையை கொடுக்குற, வெயில் காலத்தில் மழையை கொடுக்குற, மழை காலத்தில் வெயில் கொடுக்குற, என்ன ஏட்டி போட்டியா நீ, உனக்கு உண்மை தெரியல சாமி. இந்த நேரத்துலேயே மழையை கொடுக்குறது, இந்த நேரத்தில் வெயிலே அடிக்கிறது, செடியெல்லாம் கருது பாரு அப்படின்னா. சரி, இப்போ என்ன தான் செய்யணுன்ற, என்கிட்ட அந்த பவரை நீ கொஞ்சம் கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் நான் விளைச்சல் எப்படி விளைய வைக்கிறானா இல்லையா பாருண்ணா அப்படின்ட்டேன். சரி வச்சுக்கோ, உனக்கு ஒரு 3 கொடுத்துறேன், மழை வெயில் நீ சொல்கிறபடி தான் அடிக்கும், போதுமா போ அப்படின்ட்டேன். கரெக்டாக பகலெல்லாம் வெயில் அடிக்கும், ராத்திரெல்லாம் மழை பெய்யும், அப்படியே அது என்னென்ன எப்படியெல்லாம் செஞ்சாலும் அப்படியெல்லாம் அழகாக எப்பயும் விட பயிர் சும்மா தலை தலை தலைன்னு வந்தது, அப்படியே மணி அப்படியே பொத்துக்கிட்டு அப்படியே நிறைய கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிது. விவசாயி எப்படி மகிழ்ச்சியாக இருக்குமா, அப்பா பெருமான் கொடுத்த பவரில் நான் பாரு. ஆ, என்ன கருதெல்லாம் அறுத்துட்டு அப்படி தட்டுனா என்ன வரணும், மேல் மணி வந்து உதிர்ந்தது. அந்த தூத்துனம்னா கீழே உழுகணும் இல்லை, மேலே அந்த பதரெல்லாம் பறக்கணும் இல்லை, எல்லாமே பறந்து போயிடுச்சு, கீழே ஒன்றுமே விழுல. என்ன அர்த்தம், உள்ள எதுவுமே இல்லை, எல்லாமே பதறாக போச்சு. என்ன சாமி இப்படி அநியாயம் பண்ணிட்டே, பவரை கொடுத்து இப்படி மோசடி பண்ணிட்டே. அதுக்கு தாண்டா என்னன்னா, கொஞ்ச காலத்துக்கு மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்தா அந்த செடி என்ன பண்ணுமா, வேரை விட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற தண்ணியை தேடி போய் பிடிக்குமா. திடீர்னு மழை நிறைய வந்துருச்சுன்னா அந்த பிடிமானத்தை விடாம ட்ரைனிங் எடுத்துருக்குமா. நீ என்ன பண்ண, அதாவது இஷ்டத்துக்கு விட்டுட்ட நீ. ஆகவே அது வெயில் காலத்திலையும் மழை காலத்திலையும் மாறி மாறி இருந்து அது பக்குவப்பட்டாதான் அது பலன் கிட்டும், பக்குவப்பட்டாலும் பலன் கிட்டும். அதே போல அரியார் பெருமக்களுக்கெல்லாம் அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில வினையை ஊட்டி இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பக்குவப்பட்டு காவடி எடுப்பாங்களாம், காவடி எடுத்து உற்று சாமின்னு வாங்கலாம், விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுமா, அப்புறம் பேரின்பத்தை அனுபவிக்கலாமா. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் பற்றி கவலைப்படாம இருக்கவே இருக்கு, வரப்போகுது பங்குனி உத்திர அன்னைக்கு, எடுக்க ஆகடிய இன்பத்தையும் துன்பத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் செலுத்து, ஏழுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை என்று கூறி அவருடைய திருவடி சரணடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.